Hey guys, welcome back to Multiply Hoops. Number already render tracing method upload panirkom, link description la irukum, check panni paarenga. So iniki paaka porudhu third method of tracing, rombave easy ana method paakala vaanga. So ipo idhukku enna theva appdin paathinga na or cloth theva, adukapra nammoda design paper, அதாவது நம்மளோட embroidery pattern, and then pencil. So நீங்க வந்து color pencil யூஸ் பண்ணிக்கலாம், normal pencil யூஸ் பண்ணலாம், பென் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து மூணாவது ட்ரேசிங் மெத்தட் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரேசிங் மெத்தட் இருக்குது, ஒன்று கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது, அண்ட் இன்னொரு மெத்தட் லேப்டாப்பில் ட்ரேஸ் பண்ணுறது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ மூணாவது ட்ரேசிங் மெத்தட் என்னன்றது பார்க்கலாமாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ட்ரேசிங் மெத்தட். இப்போ டிசைன் பேப்பர் இருக்குல்ல, இதை வந்து கீழே இப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே உங்களோட ஹூப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா கிளாத், இதை இப்படி ரிவர்ஸில் வச்சு பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கண்ணாடி மாதிரி தெரியும். எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹூக் இருக்குல்ல, இதை வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைன் பேப்பரையும் சென்டரில் வச்சுக்கோங்க. இது ஒன்று தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, கரெக்டாக சென்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி அப்படியே இதை வந்து ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சர்க்கிள்ஸோட அவுட்லைன் தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுல அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு சர்க்கிள்ஸ் தான், ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். இது ரொம்பவும் ஈஸியான ட்ரேசிங் மெத்தட், யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ அந்த ஃபேப்ரிக் எடுத்து பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ ட்ரேசிங் பேட்டர்ன் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிச்சு. ட்ரேசிங் டிசைன் அந்த பக்கம் வச்சுட்டு இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ இல்லாத போர்ஷன் பாட்டமில் வச்சுட்டு இதை டாப்பில் வச்சு சென்டர் போர்ஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரல் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இது வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ, எப்படி பிளானிங் அண்ட் டிசைனிங் எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.